ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி பன்னீர் புரிஜி. அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாயில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானது இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் பொரிஞ்சது இதில் பொடியாக நறுக்கின பெரிய வெங்காயம் ஒன்று, அப்புறம் பொடியாக நறுக்கின பச்சை மிளகாய் ஒன்று சேர்த்துட்டு வெங்காயத்தை லேசாக வதக்கிக்கலாம். வெங்காயம் லேசாக வதங்கிடுச்சு. இப்போ வந்து இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு இஞ்சி பூண்டோட பச்சை வாசம்லாம் போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போனது இதில் பொடியாக நறுக்கின தக்காளி ஒன்று சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு. இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, அப்புறம் தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். இந்த பொடியெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் லேசாக வதக்கிக்கலாம். நம்ம சேர்த்த மசாலாவோட பச்சை வாசம்லாம் போனதும் இதில் நம்ம இப்போ பன்னீரை சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி 250 கிராம் அளவுக்கு பன்னீர் எடுத்திருக்கேன். இதை இந்த மாதிரி பொடிச்சு சேர்த்துக்கோங்க. பன்னீர் சேர்த்ததும் அடுப்பை சிம் பண்ணிவிட்டு பன்னீரை இந்த மாதிரி மசாலாவோட நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மசாலா கூட நல்லா கலந்ததும் 3-5 நிமிஷம் வரைக்கும் லோ ஃப்ளேம்லேயே விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். அப்பப்போ நடுவில் இந்த மாதிரி கலக்கி மட்டும் விட்டுக்கோங்க. பன்னீர் சேர்த்து 5 நிமிஷத்துக்கு பக்கம் ஆயிடுச்சு. இப்போ கடைசியாக இதில் கொஞ்சம் கொத்தமல்லி தழை மட்டும் சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம்.